हाय फ्रेंड्स इनकी कीशु समेल रोम्बे डिफ्रंटान रेसिपी दा पाकपोरो मुट्ट मसाला ग्रेवी सादत्तुकुड चपाती कुड दोसिकुड वच्ची साप्टा रोम्ब टेस्टिया इरुकुम कंडिप्पा ट्राई पण्णि पारुंग इप्पा वांग मुट्ट मसाला ग्रेवी एप्पडि सेय्रदुन्नु पाक्कलाम इप्पा ओरु कडायिल एण्णै आड पण्णिक्कोंग एण्णै काञ्चदुम अदुल अरै स्पून अलवुक्कु सीरकम् सेर्त्तुक्कोंग सीरकम् नल्ला पोरिंजदुक्कु अप्पुरमा रेंडु पेरिय वेंगायत्तै नल्ला चिन्न चिन्नदा कट पण्णिट्टु आड पण्णिक्कोंग இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் இப்போ இதில தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மூணு தக்காளியை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டலாம் தக்காளி வந்து நல்லா குழைஞ்சு வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் वदंगटों अम्बर पेस्ट रेडी पड़ा इार और स्पून अल्वक गसगस सेतको और स्पून अल्वक मल अब रे स्पून अल्वक उड़च कड़ सेको इोड़ और आड पड़को अब कई अल्वक सेतको अब आरम सेतको इत वन ती ऊत ना नईसान पेस्ट अरेक பாருங்க நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்க இப்போ இதில நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிரலாம் அந்த ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசி இதல ஊத்திடுங்க இப்போ இத நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் அந்த மசாலா எல்லாம் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப கட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுனா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா வதங்கிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் நல்லா கொஞ்சம் திக்கா வந்திருக்கு பாருங்க இப்போ இதில முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு முட்டையை நல்லா அவிச்சிட்டு தோல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி நடுவுல கிரி எடுத்து வச்சிருக்கேன் मुट्टைய அந்த கிரேவில சேத்துறலாம் சேத்தாச்சு இதில ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுறலாம் அந்த தண்ணி எல்லாம் வத்தி கொஞ்சம் கிரேவி பதம் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க அந்த முட்டையில நல்ல மசாலாலாம் சேரணும் அதனால தான் வேக வைக்கிறோம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாவே போதும் நல்ல கிரேவி மாதிரி வந்துரும் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க நல்லா வெந்திருச்சு இந்த தண்ணி எல்லாம் வத்தி நல்ல கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்க ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு போ இதல கொஞ்சமா கொத்தமல்லி இல தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் சூப்பரான முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா வித்தியாசமா இருக்கும் रसिच्ची समेंगे रुसिच्ची साप्टुंगा वीडियो पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगा शेर पन्नुंगा सब्सक्राइब पन्नुंगा थैंक यू